இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா கவர்மெண்ட் யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. வசதி கிடையாது, அதை வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் என்ன தெரியும் பார்க்க போகிறோம், கவர்மெண்ட் லேப்டாப். எனக்கு வந்து ஸ்கூலில் இன்னைக்கு தான் லேப்டாப் கொடுக்குறாங்க. நான் கவர்மெண்ட் லேப்டாப்பை இன்னைக்கு தான் வாங்கிட்டு வரேன். வாங்கிட்டு வந்து சார்ஜெல்லாம் போட்டு நல்லா யூனிக் தான் இருந்துச்சு. லேப்டாப் பார்த்தீங்கன்னா அது ஓடிட்டு இருந்துச்சு. ஒரு ஒரு மணி நேரம் ஓடினிட்டு அதுக்கப்புறம் மட்டும் கொஞ்ச நேரம் கழிச்சு லேப்டாப் எடுத்து பார்க்கலாம் என்னால் சார்ஜ் தான் ஏறி இருக்குன்னு பார்த்தேன். அப்புறம் ஆனால் இருக்கலாம். அப்புறம் லேப்டாப் பார்த்தீங்கன்னா இப்போ எதுவும் பண்ண முடியாது. இந்த லேப்டாப் விட்டு தான் ஆகணும். இதுதான் என் லேப்டாப் பாருங்கள். பண்றதை பாத்துக்கோங்க, ஏமாத்தல. இன்னைக்குதான் வாங்கிட்டு வந்தேன். நீ வாங்கிட்டு வந்த உடனே லேப்டாப் பாத்தீங்கன்னா ஓடவே இல்லை. நான் சார்ஜ் போட்டேன், ஓடல. லேப்டாப்ல என்னென்ன பண்ணிக்கிறாங்கன்னா, பவர் ஆன் பண்ண சைட்ல கொடுத்துட்டே நல்லா இருந்துச்சு. ஆனா வந்து இங்க என்ன பண்ணிட்டாங்க, லேப்டாப் பட்டன்லயே கொடுத்துறாங்க. அது இல்லாம பட்டன் எல்லாமே லூசா தான் இருக்குது. இந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுறது 5 செகண்ட் யூஸ் பண்ணுறீங்க, பேட்டரி டக்குன்னு லோ ஆயிருது. அதுக்கப்புறமேட்டு பட்டன்லாம் லூஸாக இருக்குது. அப்புறம் லேப்டாப் சூடாகிருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பென் ட்ரைவ்ஸ் இருக்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. விண்டோஸ் 10 இருந்தாலும் ஓவர் ஸ்டக். இந்த லேப்டாப்பில் ஒரு ஏதோ ஒரு இதுக்குள்ளே போயிட்டு வெளியே வரலாம்னா கூட அது அவங்க அப்படியே ஸ்டக்காக நின்றுக்குது. இந்த மாதிரி நாட்டில் பல பேர் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப்பில் கேமரா பிக்சர் குவாலிட்டி சரியா இருக்கும் நம்ம இது பண்ணியிருக்கோன்றாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா பட்டன் செல்லே பரவாயில்லன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப அப்படியே டிம்மாக இருக்குது, கலரே தெரியல இந்த லேப்டாப்பில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிவிடி பிளேயரில் வந்து டிவிடி பிளேயர் சிடி போகிற மாதிரி ஒரு இது பண்ணித்தரேன்னாங்க. நான் இப்போ வந்து இருங்க ஒரு நிமிஷம், நாம் வந்து இந்த லேப்டாப்பில் டிவிடி பிளேயர் போடணும்னா பார்த்தீங்கன்னா டிவிடி பிளேயர் மட்டும் போடணுன்னா 3500 ரூபா. இப்போ வா ரேட் ஆகிறாங்க 500 ரூபா, அது வா அது மாதிரி ஆக்கிடுறாங்க. இப்போ டிவிடி பிளேயர்ஸ் கனெக்ட் பண்ணாலே ஓவர் ரேட் ஆயிடுது. அதுவும் இல்லாமல் பல பிரச்சனை இந்த லேப்டாப்பில் இருக்குது. முக்கியமாக இந்த லேப்டாப்போட சார்ஜரு ஒழுங்காக செட் ஆக மாட்டேங்குது, சூடாக இருக்குது. முக்கியமாக இந்த கவர்மெண்ட் லேப்டாப் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, ஒருத்தர் விட்டுருந்தார். நான் ஒரு யூடியூப் சேனலில் பார்த்தேன், இந்த லேப்டாப்பில் இருக்கிற சாஃப்ட்வேர்லாம் சூப்பர் சாஃப்ட்வேரு, இந்த லேப்டாப் ஒரிஜினலாக பண்ண முடியாது, இந்த லேப்டாப்பில் இருக்கிற சாஃப்ட்வேர்லாம் தனித்தனியாக பிரித்து வச்சா நிறைய காசு வரும்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கடைக்கு கூட தெரியாது இந்த லேப்டாப். நீங்கள் இந்த லேப்டாப் என்ன பண்ணிங்கன்னா விட்டுட்டு நல்ல லேப்டாப்பும் வாங்கிக்கோங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். இந்த லேப்டாப் யூஸ் பண்ணுறது வந்து டப்பி, அவ்வளோதான் இந்த லேப்டாப் வேஸ்ட்டு. அதனால் இந்த லேப்டாப்பாக அதிகமாக யார் இது பண்ணாதீங்க. இந்த லேப்டாப் இப்போ சொல்லிடுச்சு, இந்த லேப்டாப் வந்து அதிகமாக வெடிக்குதா, சூடாகி வெடிச்சிருக்காமா சார்ஜ் போட்டாலே. அதனால் இந்த லேப்டாப் யூஸ் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு அவ்வளோக்கும் ப்ராப்ளம் தான் நினைக்கிறேன். உங்களோட கமெண்ட் என்னமோ அதை சொல்லுங்க. ஆனால் நான் யூஸ் பண்ணி பார்த்தது வரைக்கும் இந்த லேப்டாப் பேசுது. அது இல்லாமல் ஹெச்பி லேப்டாப் சொன்னாங்கன்னா நல்லாயிருக்கும். ஹெச்பி இருக்குது, நிறைய கம்பெனி இருக்குது. கவர்மெண்ட் எதுக்கு லெனோவா லேப்டாப்பே தராங்கன்னு தெரியல. இந்த லெனோவா லேப்டாப்பு சூடாகி தான் இருக்குது, ஆனால் இந்த லேப்டாப் எதுவுமே இல்லை. இந்த லேப்டாப்பில் அதுவும் இல்லாமல் பல பல பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எங்கள் அம்மாவோட ஃபோட்டோவும் சிவில்
பழனிசாமி ஐயாவோட போட்டோவும் இருக்குது. அவங்க ரெண்டு பேரோட போட்டோ பெருசா இருக்கிறது போலாம். கவர்மெண்ட் சின்னம் பழமையா யார் ஆட்சிக்கு வந்தாலும் கவர்மெண்ட் சின்னம் இருக்குது, அதை வச்சிருக்கலாம் பெருசா. அது என்னோட இது பல யூடியூப் சேனல்ல இந்த லேப்டாப்